இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அரஃபாவில் இருந்தோம். அப்போது இஹ்ராம் கட்டிய ஒருவரை அவரது ஒட்டகம் கழுத்தை முறித்து கொன்று விட்டது. எனவே அவர் இறந்து விட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது உடலை இளந்த இலை கலந்த நீரால் நீராட்டி இரு ஆடைகளால் கபனிடுங்கள். நறுமணம் பூச வேண்டாம். அவரது தலையை மூடவும் வேண்டாம். ஏனெனில் அவரை அல்லாஹ் மறுமை நாளில் தல்பியா சொன்னவராக எடுப்பான் என்று கூறினார்கள். சஹீஹுல் புகாரி 1267.